உட்பொறிவுகளை ஒருங்கிணைந்து தேவேந்திரகுல வேளாளர் என அறிவிக்கக் கோரி தமுமுக சார்பில் ஆண்டிப்பட்டியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனத் தலைவர் ஜான் பாண்டியன், ஆணைக்கிணங்க கழகத்தின் பொதுச் செயலாளர் பிரசில்லா பாண்டியன் வழிகாட்டுதலின்படி குடும்பன், பள்ளன், காலடி, பன்னாடி, தேவேந்திர குலநாதன், வாதிரியான், கடையன் ஆகிய ஏழு உட்பிரிவுகளை ஒன்றிணைந்து தேவேந்திர குல வேளாளர் என ஒரே பெயரில் அரசாணை அறிவிக்கக் கோரி மாபெரும் கருப்பு சட்டை போராட்டம். தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு முருகேந்திரர் தலைமையில் மாவட்ட இணை செயலாளர்கள் வீரமணி, மல்லர் பாலா முன்னிலை வகிக்க மாவட்ட பொருளாளர் வேந்தர் பாலா, தொண்டர் அணி செயலாளர் பிரேம்ஜி, மகளிர் அணி தலைவர் அழகுராணி, தேனி ஒன்றிய செயலாளர் சந்திரபாண்டி, ஆண்டிப்பட்டி ஒன்றிய இளைஞர் அணி செயலாளர் சின்னசாமி, ஆண்டிப்பட்டி ஒன்றிய தொண்டர் அணி செயலாளர் விஜயபாண்டியார், பெரியகுளம் ஒன்றிய இளைஞர் அணி செயலாளர் கிருஷ்ணன், பெரியகுளம் இளைஞர் அணி தலைவர் ராமச்சந்திரன், பாளையம் ஒன்றிய செயலாளர் ராசா ஆகியோர் தமிழக அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்கள் எழுப்பினர்.